ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வேர் லைப்ரரி பாய் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி. இப்போ நம்ம என்ன பார்க்க போனோம்னா, மத்திய பிரதேசத்தில் ரேவா மாவட்டத்தில் ஒரு இளம் பெண்ணை வந்து காலால் எட்டி மிதித்து ரொம்ப ஒரு சித்திரவதை பண்ண ஒரு கொடூரமான ஒரு காட்சியை தான் நம்ம பற்றி பேச போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். பார்த்துருப்பீங்க, பாருங்க அந்த ஒரு இளம்பெண், அது ஒரு 18 வயசு தான் அந்த பிள்ளைக்கு. அந்த பிள்ளையை போட்டு அந்த கொடூரன் எப்படி போட்டு அதை உதைக்கிறான், சித்திரவதை பண்ணுறான்னு பாருங்க. இது என்ன ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து ரேவா மாவட்டத்தில் உள்ள கிராமம் தான் வந்து தேரா. அந்த கிராமத்தில் வசித்து வரவன் பேர் தான் இப்போ அடித்து கொள்கிறான் பார்த்தீங்களா, அவன் பேர் தான் வந்து பஞ்சான். அவன் பேர் பஞ்சான். அவனுக்கு வயசு பார்த்திங்கன்னா 24. அந்த பகுதியில் உள்ள பெண்ணை வந்து இவன் வந்து பழகி, ரெண்டு பேரும் நண்பர்களாக பழகிட்டு இருந்திருக்காங்க. பழகிட்டு இருக்கும் போது என்ன பண்ணுறான் இவன் வந்து, அவளை அழைச்சிக்கிட்டு, இது மாதிரி நான் அவனை திருமணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேன், கல்யாணம் பண்ணிக்கலாம் வா அப்படின்னு கேட்டிருக்கான். அவங்க என்ன சொல்கிறான், இல்லை எங்கள் வீட்டில் அந்த பிள்ளை சொல்லுது எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, அதனால் வந்து இப்போ வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவன் வந்து ஆத்திரமடைந்து என்ன பண்ணு கூட தெரியாமல், ஏதோ கஞ்சாஞ்சி அடிச்சுட்டு வந்திருக்கானுங்களா, வடக்கன் தானே அப்படி தானே இருப்பானுங்க, கஞ்சாஞ்சி அடிச்சுட்டு வந்தானான்னு தெரியல. அந்த பிள்ளைய போட்டு இழுத்து போட்டு சாத்து முடிய பிடிச்சி இழுத்து கீழே போட்டு காலால் எட்டி மிதித்து எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க. இதை வந்து ஒருத்தன் வீடியோ கூட எடுக்கிறான், வீடியோ எடுத்துக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அவனும் வடக்கனாக தான் இருப்பான், வேறு யார், அவனும் வடக்கன் தான். பிடிச்சி கேட்கலாம்ல, ஏண்டா அது மாதிரி அடிக்கிற, ஏண்டா கொள்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம்ல. அவனால் அது வந்து வீடியோ சோஷியல் மீடியாவில் பரப்பலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். மக்கள் எப்படிலாம் இருக்காங்க பாருங்கள், ஒரு ஒரு ஹெல்ப் மூடில் இருக்கிற மாதிரி ஒரு சிந்தனையே இருக்க மாட்டுது. அது அதான் சொல்லுவாங்கள்ல, ஏதோ ஒரு ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட்லாம் வந்துக்கு, அது வந்து ஆக்சிடென்ட் அப்படின்னாக்கா போயிட்டு அதை போயிட்டு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அங்கே போய்ட்டு ஒரு செல்ஃபி எடுப்பாங்க, இது மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு நான் தான் அந்த இடத்துல நின்றேன் அப்படின்ட்டு. இதில் ஒரு அவங்களுக்கு ஒரு ஆசையாக என்னன்னு தெரியல. அது போல் வந்து ஒரு சம்பவம் வந்து நிகழ்ந்துருக்கு. அது ரொம்ப ஒரு சங்கடக்கூடியமான ஒரு விஷயம்தான். அதை அறிஞ்ச பொதுமக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவன் வந்து அங்கே அடித்த வேகத்துக்கு அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க. விழுந்தும் அடிச்சுட்டு அவன் எஸ் ஆகிட்டான், உத்தரப்பிரதேசத்துக்கு ஓடிட்டான் ஆள், உத்தரப்பிரதேசத்தில். அப்புறம் போலீஸ் போயிட்டு விசாரணை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஊர் மக்கள் வந்து அந்த வழியாக சில பேர் வந்து பார்த்துருக்காங்க, ஒரு பெண் வந்து மயங்கி விழுந்ததை பார்த்த வேகத்துக்கு உடனே அவங்கள வந்து காப்பாற்றி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க, முதல் உதவி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க பண்ணிவிட்டு. அப்புறம் அந்த வீடியோ வந்து வச்சுருந்தான் பார்த்தீங்களா, அவன் அந்த இடத்துல தான் நின்றுருக்கான் போல. அப்புறம் பொதுமக்கள் என்ன அடைஞ்சி கேட்கும்போது இது மாதிரி தான் அடிச்சுட்டு போயிட்டான் அப்படிங்கிறதால உடனே என்ன பண்ணிட்டாங்க ஊர் மக்கள், யார் என்ன விசாரிக்கும் போது அதே கிராமத்தில் சேர்ந்தவன் தான், அவன் தேரா கிராமத்தில் உள்ள சேர்ந்தவன் தான். உடனே பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்களே பாருங்கள், அதாவது பொதுமக்கள் வந்து செஞ்சது கூட எனக்கு ஒரு அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு தவறு தான். ஆனால் அவன் பண்ண தப்புக்கு வந்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது சிறந்தது. ஆனால் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, அவனோட வீட்டை இடிக்கிறாங்க, நீங்களே பாருங்க. பார்த்துருப்பீங்க, பொதுமக்கள்லாம் வந்து அவனை பிடிச்சி ஒரு தண்டனை அடித்து உதச்சி, அந்த பெண்மணி எப்படி உதச்சானோ அது போல் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, ஹேண்ட்ஸ் அப், உங்களுக்கு வந்து நான் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுவேன். இதனால் தப்பு பண்ணவனுக்கு தண்டனை வந்து கொடுக்காம அவன் வீட்டை இடிக்கிறதால வந்து என்ன வந்துடப்போகுது, அதனால் அவங்க அப்பா அம்மா அதுக்கு என்ன பண்ணாங்க, ஏன்னா அந்த வீடு ஒன்றும் பெரிய மாளிகைலாம் கிடையாது, அது ஒரு குடிசை வீடு தான், அதை எட்டி உதச்சாலே இப்போ மழை ஊரில் பெஞ்சிக்கிட்டு இருக்கு, அது தன்னாலே விழுந்துடும், அதுக்கு போய்ட்டு ஒரு ஜேசிபி வச்சு தான் அதை இடிக்கணும்லாம் கிடையாது, அது மக்கள் பண்ணது அது ஒரு தவறு தான். அது இருந்தாலும் வந்து மக்களுக்கு ஒரு ஆதங்கள் இருக்குது, அதை வந்து கண்டிப்பாக இருக்கணும். பட் இதில் வெளிப்படுத்துனோட அவனை பிடிச்சி நீங்கள் வெளிப்படுத்தினா இன்னும் சிறந்ததாக இருந்திருக்கும்.
கைதியை வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் மிராசார்பூர் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் வந்து கைது பண்ணிட்டாங்க. அவனை கைது பண்ணது இல்லாமல் இந்த வீடியோ எடுத்தான் பார்த்தீங்களா, அவனையும் கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி போலீஸ் விசாரிச்சதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு முன்பகை ஏதோ, அதாவது அவங்களுக்குள்ள நண்பர்கள் தான் ஏதோ முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அதன் காரணமாக இவன் அழைச்சிட்டு வந்து அடித்து இது பண்ணதா சித்திர பண்ணதா சொல்லிட்டு அவன் மேலே வந்து வழக்கு பண்ணி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. இது போல் வந்து சம்பவங்கள் வந்து வடக்கன்ஸ் வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்கு. போல செஞ்சவனை வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பொதுமக்களாக இருக்கிறது நம்ம ஒன்று யோசிப்பல, இது மாதிரிலாம் பண்ணுறவனுக்கு வந்து இது மாதிரி பண்ணாதாங்க அடுத்தவன் பார்க்குறப்ப பயப்படுவான், அதை செய்கிறதுக்கு பயப்படுவான் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும்ல, அது என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இது போல் மேலே செய்திகள் அறிய நம்மளோட நினைஞ்சிருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே பாய், டேக் கேர்.